கடிக்குதா? அது கடிக்குதா? ரெயின்போ டார்கெட்னு சொல்லுவாங்க, ஃபுல் ஸ்டாம்ப்டு, நம்மளோட நல்லா க்ளோஸ் அப் பண்ணணும். இதோட பேர் பார்த்தீங்கன்னா ஆடப்பூர். புறானாலே அழகு, இதில் ஒன்றும் அழகாக இருக்கு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் நண்பன். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, கொளத்தூரில் தான் இருக்கோம். இங்கே எதுக்காக வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, போன ப்ராட்வே பெட் மார்க்கெட் நம்ம வந்து போட்டிருந்தோம். அது ஃபுல்லாக வந்து ஃபோன் நம்பர் கொடுக்கல, அட்ரஸ் கொடுக்கல, எல்லாமே ஏகப்பட்டது கால் வந்து நேர்ந்துருச்சு. அதுக்காக தான் வந்து இங்கே ஒரு நம்ம ஷாப் வந்திருக்கோம். இங்கே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இன்ஃபர்மேஷன் அவங்கக்கிட்ட நம்ம வாங்குவோம், என்னென்ன இருக்குது, என்னென்ன பெட் இருக்குதுன்னு சொல்லி வாங்கிட்டு அவங்களோட ஃபோன் நம்பர் அட்ரஸ்லாம் வந்து நான் கடைசியாக வந்து கொடுக்குறேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் ஒரு பெல் பட்டன், ஒரு அடி அடிங்க. ஓகே, நம்ம வீடியோ உள்ள போவோம், வாங்க போகலாம். சொல்லுங்க ப்ரோ, உங்கள் ஷாப் நேம் என்ன ப்ரோ? என்எஸ்கே அக்வேரியம். உங்கள் பேர்? என் பேர் முனி. இங்கே என்னென்னலாம் பெட்ஸ் இருக்குது? பெட்ஸ் வந்து புறாவில் வந்து எப்படி பார்த்தாலும் ஒரு 20 வெரைட்டி இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா பப்பீஸ் இருக்குது, அப்புறம் ரேபிட் ஒரு ஹாம்ஸ்டரு, அப்புறம் பார்த்தீங்கன்னா பேர்ட்ஸ் வந்து லவ் பேர்ட்ஸு, ஆப்பிரிக்கன் லவ் பேர்ட்ஸு, ஜாவா ஃபிஞ்சஸு, ஃபிஞ்சஸ் வெரைட்டிஸ்லாம் இருக்குது. அப்புறம் டேம்படல் வந்து ரெயின்போ லாரிகட்டு இருக்குது. அப்புறம் இதோட பேர் ஆடப்புறா. இதோட ஸ்பெஷல் மயில் தொகை மாதிரி பின்னாடி அழகா இருக்கும். இது கன்னியாஸ்திரின்னு சொல்லுவாங்க. அப்படியே பேசலாம் கௌராய் வந்துடும். நார்மல் யங்ஸ்டர் தான், நல்லா வளர வளர்தான் அதோட இதெல்லாம் நல்லா ஃபேஷனாக கவர் ஆகிடும். நல்லா தான் இந்த புறா பார்த்தீங்கன்னா, பேர் வந்து கன்னியாஸ்ரீ. இது பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், தலை ஃபுல்லாக அப்படியே முடி. இதோட ஸ்பெஷலே தான் பாருங்க. இது ரெண்டுமே சூப்பராக ஷார்ட்னு சொல்லுவாங்க. இதுவா? ஆமாம், ஷார்ட்டு. சிராஜ்னு சொல்லுவாங்க. இது சிராஜ், சிராஜ் சொல்லலாம். இது பேர் பார்த்தீங்கன்னா பவுடர். இதோட ஸ்பெஷலே பார்த்தீங்கன்னா பாருங்க, ஃபுல்லாக இங்கே ஃபுல்லாக ரக்க இருக்கு. இது இன்னும் நல்லா ஹைட்டு வளரும்ன்றாங்க. சூப்பராக இருக்குல்ல, நல்லா புறானாலே அழகு, இதில் ஒன்றும் அழகாக இருக்கு. இது பெர்ஷியன் கேட்னு சொல்லுவாங்க. பெர்ஷியன் கேட். இது எவ்வளோ ப்ரைஸ் ஆகுது? ப்ரைஸ் மினிமம் வந்து 5000 ஸ்டார்டிங். ஒன்று? ஆமாம், 5லேருந்து 20-30 வரை இருக்கும். குவாலிட்டி தான் எல்லாமே. இல்லாத இது ஃபுட்டுலாம் எப்படி? ஃபுட்டு இதுக்கு பெடிகிரி தான், ஃபுட்டு இருக்குது, தனியாக இருக்குது. எதனால் ஸ்பீடிங் இந்த மாதிரி சொன்னீங்க? இது ஸ்பீடிங் வந்து அதுக்கு தனி ஃபுட்டு இருக்குது, பட் லைஃப் உண்டு. இல்லை அதுவே சாப்பிடாதா? இல்லை நம்ம இல்லை, இப்போ வந்து சிக்கில் அதுக்கு நம்ம தான் ஃபீடிங் கொடுக்கணும். இப்போ இப்போ குட்டியாக இருக்கனால நம்மளே வந்து நம்ம ஃபீடிங் கொடுத்தா தான் அது நம்மளோட பழகம். நல்லா ரெயின்போ டார்கெட்னு சொல்லுவாங்க, ஃபுல் ஸ்டாம்ப்டு, நம்மளோட நல்லா க்ளோஸ் அப் பண்ணலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா சங்கன்னூர் சிக்கு இருக்கு.
சிட்டி, இது செங்கலூர்னு சொல்லுவாங்க. நல்லா பழகும், நல்லா ஓப்பனில் வச்சு நீட்டாக வளர்த்துக்கலாம். அதே பைனாப்பிள் கொண்டு, இது செட்டிங் பேர், இது 12,000 15,000 வரும். பைனாப்பிள் கொண்டு எல்லாம் பேப்பரோட தான் வரும், பேப்பரோட தான் நல்லா செட்டிங் பேருங்க எல்லாமே. பேப்பர்னா புரியல, அது என்ன சொல்கிறது, ஒரிஜினல் புரியல. ஓ, ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டோட, சர்டிஃபிகேட்டோட வரும் எல்லாமே. நீங்கள் எல்லாமே சர்டிஃபிகேட்டோட தான் தரீங்க? ஆமாம், எல்லாமே சர்டிஃபிகேட்டோட தான் வரும் எல்லாமே. இது பார்த்தீங்கன்னா ரெயின்போ லாரி கட், லாரி கட் தானே? ஆ, ரெயின்போ லாரி. செம கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்க, செம்மையாக பழகுது. கொஞ்ச நேரம் தான் நான் வந்தேன், நல்லா பழகுது, கலர்ஃபுல்லாக இருக்குல்ல. அது நாட்டுக்கோழி குஞ்சு, இது எல்லாமே வா. ஆமாம், அது எல்லாமே நாட்டுக்கோழி குஞ்சு. ஓகே, இது எவ்வளோ ப்ரைஸ் ஆகுது? இது வந்து 80 100 வரும். இது ஒரிஜினல் தான் நாட்டு? ஆ, ஒரிஜினல் நாட்டு கோழி. சரி, ஓகே. அதிலே ஜீன் கோழி குஞ்சு வரும், அப்புறம் இது வான்கோழி குஞ்சு, எல்லா வெரைட்டியும் இருக்கு நம்மள்கிட்ட. ஓகே, ஜாமா. இது வந்து ஜாவாவா? ஜாவா 800 1000 டூ அந்த மாதிரி வரும். அதிலே வெரைட்டி வரும், ஒரு 4 வெரைட்டி வரும். இது ஒயிட்டு காத்துக்கோழி, நாலஞ்சு வெரைட்டி வருது. சிரியன் ஹாம்ஸ்டர், சைனீஸு ஆம்சர், இதெல்லாம் இருக்குது. எவ்வளோ ப்ரைஸ் இது? இது 700 1000 வரும். 700 வெரைட்டிலாம் எப்படி இருக்குது? ஃபுட்டு நார்மல் சன்ஃப்ளவர் சீடு தான், கேரட்டு. இதுக்கு சீடு தனியாக வர இருக்குது, அதே போட்டால் போதும். செம்மையாக இருக்கு, நல்லா இருக்குல்ல. கிடைக்குமா? அது கிடைக்குதா? ஓகே, உள்ளே விட்டுருவோம் இவரை. எனக்கு இப்போ நார்மலாக வந்து பேர்ட்ஸ்லாம் வந்து மெயின்டைன் பண்ணால் என்னென்ன பண்ணலாம்? அதுக்குள்ளே ஃபீடிங் கரெக்டாக வச்சா போதும். மற்றபடி பேர்ட்ஸ் வந்து நல்லா நீட்டாக வச்சுக்கிட்டா போதும். மற்றபடி சுத்தமாக வச்சுருக்கோம். நம்ம சுத்தமாக வச்சுக்கிட்டா போதும், ஃபீடிங் மட்டும் கரெக்டாக மாற்றிக்கிட்டே இருக்கணும். அது எவ்வளோ டைம் ஒரு வாட்டி பண்ணணும்? தண்ணி வந்து டெய்லி கம்பல்சரி மாற்றிருங்க, ஃபுட்டு வந்து 2 வச்சுருங்க, அது மட்டும் போதும். மற்றபடி காலையில் ஒரு வாட்டி, ஈவினிங் ஒரு வாட்டி. ஆமாம், வெயில் எதுவும் வச்சக்கூடாது, நல்லா நீட்டாக சுத்தமாக வச்சாலே போதும். பேர்ட்ஸ் நல்லாயிருக்கும், அவ்வளோ இதெல்லாம் இதாக நல்லாயிருக்கும். டாக் வந்து பொம்மரன் இருக்குது, நம்ம எப்பவுமே ஸ்டாக் இருக்குது. பொம்மரன் லேப்பு, வேறு டாபுர் மாதிரி இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்களாம். பொம்மரன் எப்பவுமே நம்மகிட்ட ஸ்டாக் இருக்குது, பொம்மரன் லேப்பு எப்பவுமே ஸ்டாக் இருக்குது. வேறு மற்ற பப்பி எல்லாமே அரேஞ்ச்மெண்ட்டு தான், அரேஞ்ச் பண்ணி கொடுத்தோம். இப்போ அந்த க்ரீன் பேரட் சொல்கிறாங்கல்ல? ஆமாம், பச்சைக்கிளி. அதெல்லாம் வந்து இப்போ வளர்க்க வளர்க்கலாமா வேணாமா? அது எதுவும் பேன் பண்ணிட்டாங்க? ஆமாம், பிராண்டட், அதெல்லாம் சேல்ஸ் பண்ணக்கூடாது, மெச்சம் வளர்க்கவும் கூடாது, அது அதோடய கிடையாது. ஏன்னா நிறைய பேர் அது வந்து கேட்குறாங்க, எனக்கு கேட்குறாங்க, அது சேல்ஸ் பண்ண மாட்டாங்க. மேக்ஸிமம் பேட்ஸ் விளையாடுறாங்க, யாருமே சேல்ஸ் பண்ண மாட்டாங்க. சேல்ஸ் பண்ணால் அது இல்லீகல் தான். எல்லா வெரைட்டி எங்கள்கிட்ட இருக்குது, இல்லாண்டாலும் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணித்தரோம், முடிஞ்சாலும் உங்களுக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டாக கம்மி பண்ணித்தரோம். ஓகே, டோட்டலாக வந்து நம்ம முடிச்சாச்சு வீடியோவை. எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அவர் ஃபுல் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காரு. உங்களுக்கு ஏதாவது வேணும்னா நீங்கள் வந்து கால் பண்ணிட்டு வாங்க, கண்டிப்பாக வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாக வந்து பண்ணி கொடுப்பாங்க. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டு வந்து ஷேர் பண்ணுங்கள். பாய்.